உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. டூரிங் டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? சார், சூரசம்ஹாரம் படத்தோட நான் என்பது நீ அல்லவா பாடலோட சாங் ஷீட்ல சித்ராமா நேம் மட்டும் தான் இருந்ததாகவும், லாஸ்ட் மினிட்ல தான் அருண்மொழியை சூஸ் பண்ணி இருந்ததாகவும் பாடகர் அருண்மொழியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அவரோட குரல் தேர்வுல உங்களோட பங்கீடு ஏதாவது இருந்துச்சா? அந்த பாடல் உருவான விதம் பத்தி சொல்ல முடியுமான்னு யுஎஸ்ல இருந்து ஆண்டனி கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்துல அந்த இடத்துல ஒரு டூயட் பாடல் இடம்பெற வேண்டும் அப்படின்னு இளையராஜா கிட்ட சொல்லிட்டேன். டூயட் பாடல்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ரெண்டு பேர் நிச்சயமா பாடி ஆகணும். பெண் குரலுக்கு சுசீலாவை தேர்ந்தெடுத்த இளையராஜா தான் ஆண் குரலுக்கு அருண்மொழியை தேர்ந்தெடுத்தாரு. அந்த குரல் தேர்வில் என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை. பொதுவாக எல்லா பாடல் பதிவுகளிலும் அந்த பாடலை யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த இசையமைப்பாளர் தான் முடிவு பண்ணுவார். அதன்படி இளையராஜா தான் அந்த குரல் தேர்வை முடிவு செய்தார். சார், நடிகர் சிவகார்த்திகேயனும் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவும் மாறி மாறி கேஸ் போட்டுட்டு இருக்காங்களே, என்னதான் பிரச்சனை? இதை பேசி சரி பண்ண முடியாதான்னு சென்னையிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லாமல் இங்கேயே எத்தனையோ சங்கங்கள் இருக்கு, அதில் இந்த விஷயத்தை எடுத்து சென்றிருந்தார்கள் என்றால் இதை விட சுமூகமாக அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணத்தால் சிவகார்த்திகேயன் கோர்ட்டுக்கு போனார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சார், லண்டன் பிரிட்ஜ், லாஸ் ஏஞ்சல்ஸ், ஈஃபில் டவர் மாதிரியான முக்கியமான பிளேசஸில் தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மொழி படங்களை உருவாக்குறத பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரியான இடங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தான் ஷூட் பண்ணுவாங்களா, இல்லை க்ரௌடு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? ஒருவேளை பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்ல முடியுமான்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் உள்ள பொது இடங்களில் எங்கே படமாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு முறையாக அனுமதி பெற்றா வேண்டும். அனுமதி இல்லாமல் எந்த இடத்துலையும் எந்த நாட்டிலும் நீங்கள் படப்பிடிப்பு நடத்த முடியாது. அதற்கான கட்டணம் இருக்க அது அந்த இடத்திற்கேற்ப மாறுபடும். இப்போ இந்த கொரோனாவுடைய தாக்கத்துக்கு பின்னால் இது போன்ற இடங்களிலே படப்பிடிப்பு நடத்துவதற்கு என்ன அவங்க கட்டணமாக வசூலிக்கிறார் அப்படின்ற விவரம் தெரியல. சார், வலிமை படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் திருப்தி இல்லாததால தான் இப்போ நடிகர் அஜித் அவரை டைரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கிட்ட முழு கதையுமே ஸ்கிரிப்டாக கேட்குறாரான்னு கமாலப்பட்டியிலேருந்து இளஞ்சொல்லியன் கேட்டிருக்காங்க. அஜித் இப்போது முழு ஸ்கிரிப்டையும் கேட்குறார் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு யார் எடுத்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த கதாநாயகராக இருந்தாலும் கதையை கேட்காமல் ஒரு படத்தை நடிப்பாங்களா? கதையை கேட்டுட்டு தான் படத்தை நடிப்பாங்க. சில பேர் முழு கதையும் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள், சில பேர் அந்த படத்தினுடைய லைன் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகர்கள் நடிக்கின்ற சில படங்களை பார்க்கும்போது கதையெல்லாம் கேட்டுட்டு தான் நடித்தாங்களா அப்படின்ற கேள்வி நம் மனதில் எழுவதையும் தவிர்க்க முடியவில்லை அப்படின்றத இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். சார், இதுக்கப்புறமா ஃபாரினில் சினிமா கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குமா? இப்போ இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லாம் கலந்துப்பாங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நம்முடைய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலேருந்து அழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக எல்லா நட்சத்திரங்களும் அந்த கலை விழாவுக்கு ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெளிநாடுகளுக்கு வரவும் அவர் சம்மதிப்பார்கள். ஆனால் வெளிநாடுகளில் முன்னே ஆனது மாதிரி இப்போ அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு வசூல் ஆகுமானு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கொரோனாவுடைய தாக்கம் இருக்குது, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்குது. அதனால் இது போன்ற பல விஷயங்களையும் யோசித்து அதற்கு பின்னால் தான் வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சி நடத்துவதை பற்றி நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார், மூடர்கூடம் படத்தோட டைரக்டர் நவீன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சேலம்லேருந்து விஜயகுமார் கேட்டிருக்காங்க. மூடர்கூடம் நவீன் அக்னி சிறகுகள் அப்படின்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கி இப்போ முடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றி அவர் சிந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சார், அசுரன் கர்ணன் மாதிரி அற்புதமான கதைகளை சூஸ் பண்ண தனுஷ் மாறன் மாதிரியான கதைகளையும் சூஸ் பண்ணுறாரே, அது எப்படின்னு திருச்சியிலேருந்து பிரவீன்குமார் கேட்டிருக்காங்க. என் மனதில் என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை அப்படியே நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள அதே சந்தேகம் எனக்கு இருக்குது. அசுரன் கர்ணன் போன்ற கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் நடித்த தனுஷ் இது போன்ற படத்தில் எப்படி நடிக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்றது இன்னுமே எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சார், டேரக்டர் ராஜமௌலியோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் அடுத்ததாக ரஜினிகாந்தை வச்சு ராஜமௌலி படம் எடுக்கிறாரு அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டே இருக்கே, உண்மையாகவே ரஜினிகாந்தும் ராஜமௌலியும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து மஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. ராஜமௌலியும் ரஜினிகாந்தும் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்பது ரசிகர்களுடைய ஆசை. அதுதான் செய்தியாக வலைதளத்திலே பிரதிபலிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ராஜமௌலி உள்ள சூழ்நிலையிலும் ரஜினிகாந்த் உள்ள சூழ்நிலையிலும் அவர்கள் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், மியூசிக் டைரக்டர் மணி சர்மா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு தேவிப்பட்டினம்லேருந்து பாசத் கேட்டிருக்காங்க.
மணி சர்மா தமிழ் சினிமாவளத்தில் மீண்டும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்றால் இங்கேருந்து ஒரு இயக்குனர் அதுக்கான அழைப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்போ தானே அவரால் இங்கே வந்து இசையமைக்க முடியும். சார், நவம்பர் ஸ்டோரி வெப் சீரீஸோட டேரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை பற்றி நான் அப்டேட் இருந்தால் சொல்ல முடியுமான்னு ஹோசூர்லேருந்து நதீம் கேட்டிருக்காங்க. நவம்பர் ஸ்டோரிஸ் படத்தை இயக்க இந்திரா சுப்பிரமணியம் இப்போ எந்த படத்தை இயக்கலை, அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளிலே இப்போது இருக்கிறார். சார், இடியட் படம் பார்த்துட்டீங்களா, படம் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மதுரையிலேருந்து வருண் கேட்டிருக்காங்க. இடியட் படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த படத்தை உருவாக்குவதிலே இன்னும் கொஞ்சம் அவங்க கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது. சார், எம்ஜிஆரும் ஜெய்சங்கரும் ஏன் இணைஞ்சு நடிக்கவே இல்லை, அவங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம் தான் காரணமானு பள்ளிக்கரணையிலேருந்து வெங்கட் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு முறை ஜெய்சங்கருக்கு வந்தது, காட்சி ஒத்து வராதனால ஜெய்சங்கரால் அந்த படத்தில் நடிக்க முடியல. எம்ஜிஆருக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையே மிகப்பெரிய மனக்கசப்பு இருந்ததாக சொல்ல முடியாது. ஒரு சில காலகட்டத்தில் அவர்களுக்கிடையே சில வருத்தங்கள் இருந்தன, அவ்வளோதானே தவிர பொதுவாக அவங்களுக்கிடையே நல்ல உறவு இருந்தது. ஸோ, நடிகர் அஜித்குமார் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக கேரளாக்கு போயிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ, பழைய அஜித்தா மாறி அவரோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக நடிக்கின்ற நடிகர்கள் தன்னுடைய உடல் அமைப்பை கச்சிதமாக வைத்து கொண்டிருப்பது மிகவும் அவசியம் அப்படின்றது அஜித்துக்கு தெரியாதா என்ன? அதன் காரணமாக தான் அவர் கேரளாவுக்கு சிகிச்சைக்காக போயிருக்கிறாரு. இந்த சிகிச்சை முடிந்து திரும்ப வந்து அவரை திரையிலே நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு புதிய அஜித்தை பார்ப்பீர்கள். சார், ஜான் விக் மாதிரி தமிழில் முழு நீள ஆக்ஷன் படம் உருவாக வாய்ப்பு இருக்கான்னு தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஏன் அது போன்ற படங்கள் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். ஆக்ஷன் காட்சிகளை மிகச்சிறப்பாக படமாக்கக்கூடிய பல இயக்குனர் நம்மிடையே இப்போ இருக்காங்க, அதனால் அது போன்ற படங்கள் தமிழில் வருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சார், இப்போ இருக்கக்கூடிய யங் ஹீரோன்ஸில் உங்களோட மனசை கவர்ந்த ஹீரோன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னு மதுரையிலேருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. இன்றுள்ள இளம் நடிகர்களில் மிகச்சிறந்த நடிப்பாற்றலை பெற்றுள்ள நடிகை அப்படின்னு நான் நினைக்கிறது நித்யா மேனனித்தா. சார், பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா, ட்ரெய்லர் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சென்னையிலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற வகையிலே பீஸ்ட் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு, அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? சார், நடிகை விஜய் சாந்தி என்ன ஆனாங்க, அவங்கள பற்றின ஏதாவது தகவல் இருக்கா, அவங்கள பற்றி உங்களோட கருத்து என்னன்னு ஆர்காட்லேருந்து லிங்கேஸ்வரர் கேட்டிருக்காங்க. விஜய் சாந்தி மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ தெலுங்கு படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் மிக விரைவிலே தமிழையும் அவங்கள எதிர்பார்க்கலாம். சார், நடிகர் எம்ஜிஆர் ஹீரோவாக நடித்த ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி தானான்னு கோயம்புத்தூர்லேருந்து குணா கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் ராஜகுமாரி அப்படின்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் சாயா என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் இப்படி அப்படி ஒரு இடையூறு இல்லை, அப்படி பல இடையூறுகளை சந்தித்தார் எம்ஜிஆர். முழுமையாக அந்த படம் முடிவடையவே இல்லை, அதன் காரணமாக கதாநாயகனாக தான் நடிக்கவே முடியாதோ அப்படின்ற அச்சம் கூட எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஆபத் பாந்தவனாக வந்தவர் ஏஎஸ்ஏ சாமி. ராஜகுமாரி படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சோம சுந்தரம் மொஹிதீன் ஆகிய இருவரும் பியு சின்னப்பாவை கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கலாம் என்று சொல்லியும் கூட எனக்கு எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி எம்ஜி ராமச்சந்திரன் அந்த படத்திலே கதாநாயகனாக்கிய பெருமை இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியே சாரும். சார், நவராத்திரி படத்துக்கு முன்னாடி ஏபி நாகராஜன் படங்களில் நடிச்சிருக்காரான்னு சென்னையிலேருந்து கோகுல் கேட்டிருக்காங்க. நவராத்திரி படத்துக்கு முன்னால் ஏபி நாகராஜன் பல திரைப்படங்களை நடித்திருக்கிறார். சினிமா உலகில் அவர் காலடி எடுத்து வைத்ததே கதாநாயகனாக தான். பெண்ணரசி, நால்வர் போன்ற பல திரைப்படங்களை நடித்ததுக்கு பின்னால் தான் ஒரு காலகட்டத்தில் நடிப்பதை குறைத்து கொண்டு இயக்கத்துக்கு மாறினார் ஏபி நாகராஜன். திருவள்ளியாடல் படத்தில் கூட நக்கீரன் பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்பது ஏபி நாகராஜனுடைய விருப்பம் இல்லை. அவர் அந்த பாத்திரத்துக்கு வேறொரு நடிகரைத்தான் தேர்வு செய்து வைத்திருந்தார். சிவாஜி தான் வற்புறுத்தி ஏ பி நாகராஜனை இந்த பாத்திரத்திலே நடிக்க வைத்தார். சார், கமலஹாசன் டைரக்ட் பண்ணியிருந்த ஹேராம், விருமாண்டி, விஸ்வரூபம் போன்ற படங்களோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ, அவரோட ஸ்கிரீன் பிளேக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த குரு யாருன்னு சொல்ல முடியுமான்னு ஈரோட்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை அமைப்பதிலே ஒரே ஒரு குரு அப்படின்னு சொல்ல முடியாது. கமலஹாசனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய புத்தகங்களை படிப்பார், ஆங்கில படங்கள் பலவற்றை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில படங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றிய புத்தகங்களையும் படிப்பார். அதனால் அவருடைய திரைக்கதை அமைப்புக்கு பார்த்திங்கன்னா பல குருநார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் பாரதி ராஜா நடிப்பதற்காக சென்னைக்கு வந்து அதற்கு பின்னாலே இயக்குனராக மாறியவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே பாதையிலே பயணித்த இன்னொரு கலைஞர் தான் குகநாதன். குகநாதன் பச்சை பெண் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது மாணவ விழா ஒன்றிலே பேசினார். அந்த விழாவுக்கு தலைமை தாங்க வந்தவர் எம்ஜிஆர். குகநாதனுடைய உரையை ரசித்து கேட்டார் எம்ஜிஆர். மறுநாள் பச்சை பெண் கல்லூரியைச் சேர்ந்த சிலர் எம்ஜிஆரை சந்திப்பதற்காக சத்யா ஸ்டுடியோவுக்கு சென்றார்கள். அப்போ குகநாதனும் அவருடன் சென்றார். குகநாதனை பார்த்தோடனே ஏற்கனவே பரிச்சயமானவர் போல் அவரை வரவேற்ற எம்ஜிஆர் அப்புறம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க என்று
குகநாதனை பார்த்து கேட்டேன். குகநாதனுக்கு மனசு பூரா நடிக்கணும்னு தான் ஆசை. அப்போ கண்ணாடியிலே தெரிந்த எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்கிறார் குகநாதன். இப்படி செக்கச்சேவன் இருக்கிற ஒரு கதாநாயகன் இருக்கும்போது நாமெல்லாம் இந்த சினிமாவில் நடிகனாகி என்ன செய்ய முடியும் என்ற அவநம்பிக்கை அவருக்கு பிறக்கிறது. அதனால் எம்ஜிஆர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் நல்ல கதையெல்லாம் எழுதுவேன் என்று அவருக்கு பதில் சொன்னார் குகநாதன். அப்படியா, நல்லது, எனக்கு ஒரு கதை கொடுங்க என்று எம்ஜிஆரிடம் சொன்ன நேரத்தில் தாப்பி சாணக்கியா அந்த அறையினுடைய கதவை திறந்து கொண்டு வந்தார். எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற பல வெற்றி படங்களை எம்ஜிஆருக்கு தந்தவர் தாப்பி சாணக்கியா. அவரிடம் குகநாதனை அறிமுகப்படுத்தி எம்ஜிஆர், இவர் கொஞ்ச காலம் உங்ககிட்ட உதவி வைக்கணும்னா பணியாற்றட்டும், அதுக்கப்புறம் உங்கள் படத்தில் நான் பணியாற்றுகிறேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்னார். அப்போ எங்கள் வீட்டு பிள்ளை படத்தினுடைய இந்தி பதிப்பை இயக்கிக் கொண்டிருந்தார் தாப்பி சாணக்கியா. அதில் உதவியாளராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு குகநாதனுக்கு கிடைத்தது. குகநாதனுடைய திரையுலக பிரவேசம் இப்படித்தான் எம்ஜிஆருடைய உதவியோடு அமைந்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.